ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்பிடல் ஆன்லைன் கோர்சஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். nptel.ac.in வெப்சைட்டில் இந்த டாப் பிளேஸில் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸ்க்குமே கொடுத்துருவாங்க. இதிலிருந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் March 2020 எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களோட எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் என்ரோல் பண்ணிங்களோ அண்ட் எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் வீக்லி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா March 29th எக்ஸாம்ஸ் நடக்க போகிற March 29th அப்போது நடக்க போகிற எல்லா எக்ஸாம்ஸோட லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போகிறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் கார்னரில் டைம்லைன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைம்லைன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, சாம்பிள் எக்ஸாம் ஃபீ கால்குலேஷன்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த லிங்க்கில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து லோக்கல் சாப்டர் வழியாக பே பண்ணணுன்னா அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களோட ஸ்பாக்கை காண்டாக்ட் பண்ணி அவங்க டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து NPTEL ஆன்லைன் கோர்ஸ் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோம் மட்டும் யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து மவுஸோட கர்சர் யூஸ் பண்ணி மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். டேப் கீ யூஸ் பண்ணி ஃபில் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸுமே மேண்டட்ரி. அதை ஃபில் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபைனல். அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்ன்னு ஒன்று கொடுத்து தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களோட சர்டிஃபிகேட்டில் எந்த நேம் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த நேமை வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் கொடுத்துக்கணும். அண்ட் டேட் ஆஃப் பர்த். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இங்கே என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும்போது ஹால் டிக்கெட்டில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது உங்களை வந்து கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டை வச்சு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் அண்ட் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தையும் செக் பண்ணுவாங்க. ரெண்டுமே மேட்சாக இருந்தால் மட்டும்தான் உங்களை எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீல் ஃபில் பண்ண போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு ஃபில் பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ நான் இப்போ ஜெண்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் மொபைல் நம்பர், ஸோ இந்த மொபைல் நம்பர் ஃபில் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா NPTEL ரிலேட்டட் எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் நாங்கள் SMS வழியாக நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு தான் மெசேஜ் அனுப்புவோம். ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து மேண்டட்ரி ஃபீல்டு இல்லை. ஸோ உங்ககிட்ட ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் இல்லைனா நீங்கள் அந்த ஃபீல்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இந்த செக்ஷனுக்கு அப்புறம் கீழே அடிஷ்னல் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆர் யூ ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 4 types ஆஃப் டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களோட டிசபிலிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆர்த்தோபேட்டிக்கலி ஹேண்டிகேப்ன்றது சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் வந்து எலிவேட்டர் வேணும்னா நீங்கள் எஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட டிசபிலிட்டி வந்து 40% அண்ட் அதுக்கு மேலே இருந்தாச்சுன்னா நீங்கள் எஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நோன்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். உங்களோட டிசபிலிட்டி வந்து 40% அண்ட் அதுக்கு மேலே இருந்தாச்சுன்னா
டாக்டர்ஸ் கொடுக்குற பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த ஃபீல்டில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் எஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் இஷ்யூட் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த செக்பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து காலேஜ் டீட்டெயில்ஸ். காலேஜ் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட கரண்ட் ரோல் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்னு கொடுங்க. ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் நீங்கள் ஃபேக்கல்ட்டின்னு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எஃப்டிபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஃபேக்கல்ட்டின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் எம்ப்ளாய்டாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபில் பண்ணலாம். இன்கேஸ் அதராக இருந்தால் அதர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஃபேக்கல்ட்டி சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் காலேஜ் இருக்கிற சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த காலேஜ் இன்கேஸ் இதில் லிஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் இதுலேருந்தே சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் லிஸ்ட் ஆகலைன்னா நீங்கள் அதர்னு சூஸ் பண்ணி உங்களோட காலேஜை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஏரியாவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து சில டீட்டெயில்ஸ் அதர் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. நான் காலேஜ் சூஸ் பண்ணுறேன். அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் திஸ் கோர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கேன் பி ஷேர் ஸ்கோர்ஸ் வித் யுவர் காலேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் சாப்டருக்கு வந்து எஸ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட காலேஜை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், ஹால் டிக்கெட், எக்ஸாம் மார்க் அண்ட் இ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள் காலேஜோட ஸ்பாக்குக்கு விசிபிளாக இருக்கும் அவங்களோட ஸ்பாக் லாகின்ல. இன்கேஸ் நீங்கள் நோன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எந்த டீட்டெயில்ஸுமே வந்து உங்களோட ஸ்பாக்கால் பார்க்க முடியாது. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து பொட்டென்ஷியல் எம்ப்ளாய் என்பிடலோட பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ் ஆர் நோ எது வேணாலும் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, வேண்டானா நோ சொல்லலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இது வந்து என்பிடலோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வந்து இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வந்து 50% ஆஃப் தி ஏரியா வந்து கவர் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து டைரெக்டாக கேமராவை தான் லுக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 150 KB கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபோட்டோ வந்து ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோவை எம்எஸ் பெயிண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து JPEG ஃபார்மேட்டுன்ற இதில் சேவ் பண்ணிவிட்டு வித்தின் த சொல்லியிருக்க அந்த ஃபைல் சைஸ்க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வந்து செல்ஃபீஸ், பிளர்ட் இமேஜஸ் அண்ட் வேறு யாரோட ஃபோட்டோவோ சப்மிட் பண்ணி அந்த மாதிரி டம்மி ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ இதை மாதிரி ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா என்பிடல் வந்து உங்களை எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டே ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நாட் அக்செப்டபிள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அக்செப்டபிள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அந்த ஃபோட்டோ தான் உங்களோட சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும்போது அதில் விசிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட். இந்த ஸ்டெப்பில்
மார்ச் எக்ஸாம்க்கு என்ன கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதோட லிஸ்ட் ஆகும். அதில் வந்து எந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் செஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டேட் அண்ட் சிட்டி செலக்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த செக்பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாம் சிட்டியில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாம் சிட்டியை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் கொடுத்துட்டேன். என்னோடய செகண்ட் சாய்ஸ் வந்து சேம் தமிழ்நாடு தான் நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் வந்து என்னோடய செகண்ட் சாய்ஸை வேறு கொடுக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து சீட் அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் சாய்ஸோ இல்லை செகண்ட் சாய்ஸோ அலோகேட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் சாய்ஸுன்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் கொடுத்துருக்க இந்த ரெண்டு சாய்ஸுமே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தேர்ட் சாய்ஸ் நீங்கள் கொடுக்கறதுல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் உங்களோட ரோல் வந்து ஃபேக்கல்ட்டின்னு கொடுத்துட்டு எஃப்டிபி அப்ளை பண்ணணும்னா இந்த செக்பாக்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த செக்பாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அமௌண்ட் வந்து 1100 சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து என்னோடய கோர்ஸ் செலக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் கோர்ஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து என்னோடய கோர்ஸ் வந்து கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னு மெசேஜ் வருது. ஸோ நான் ப்ரிவ்யூ கார்ட் போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ண கோர்சஸோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். நான் வந்து இதே எக்ஸாம் டேட்டுக்கு நான் இன்னொரு செஷன் நான் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நான் ஆட் மோர் கோர்சஸ் கொடுக்குறேன். வேறு கோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதே எக்ஸாம் டேட் அண்ட் நான் வேறு செஷன் செலக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் மார்னிங் செஷனே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஃபில் ஆனதுனால உங்களால் அதை செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஸ்டேட் அண்ட் சிட்டி கொடுத்துருப்பீங்க, அது வேண்டாம் இப்போ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திரும்ப இந்த செக்பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபைனலாக என்ன எக்ஸாம் ஸ்டேட் அண்ட் சிட்டி சூஸ் பண்ணிக்கிங்களோ அதுதான் நீங்கள் முன்னாடி கோர்ஸ் செலக்ட் ஆனாலும் அதில் அப்டேட் ஆகிடும். ஸோ இதில் நான் கோயம்புத்தூர்னு மாற்றுறேன் என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸை, மதுரைன்னு மாற்றுறேன் தேர்ட் சாய்ஸ். இதில் வந்து எனக்கு எஃப்டிபி வேண்டாம் அப்படின்னா நான் இந்த செக்பாக்ஸை செலக்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஆட் கோர்ஸ் கொடுக்கலாம். ரிவ்யூ கார்ட் போகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண கோர்சஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுத வேண்டாம், நான் கோர்ஸ் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆக்ஷன் கீழே இருக்கிற இந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் கேட்கும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கோர்ஸ் வந்து டெலிட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட் அண்ட் இன்கேஸ் நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஆர் டிசபிலிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் காமிக்கும். ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ அண்ட் செக் அவுட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறேன். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்படி வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து டைரக்ட் பேமெண்ட், கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு கேட்டிருக்காங்க, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேப்சா கேட்டிருக்காங்க, அதுவும் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து 6 points வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி டு ஆல் த அபவ் செக்பாக்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு பேனாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 4 options நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங், இது மூலமாக நீங்கள் வந்து
பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேஜ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேன்சலுன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்ச் எக்ஸாமோட கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி முடித்தாச்சு. இதே சேம் ப்ராசஸ் வச்சு நீங்கள் வந்து ஏப்ரல் கோர்ஸஸையும் இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.